பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான நில மோசடி புகார் வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது மேலும் ஒரு புகார் எழுப்பப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை நடந்த சித்தராமையாவின் ஆட்சியில் அரசின் சாதனைகளை விளக்குவதற்காக பேருந்து நிறுத்தங்களில் விளம்பரங்கள் செய்யப்பட்டதாகவும் அதற்காக கட்ட வேண்டிய அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாய் கட்டணத்தை செலுத்தாமல் இரண்டாவது முறை ஆட்சி அமைத்துள்ளார் பிறகு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த விவகாரத்தை மூடி மறைத்து விட்டதாகவும் பாஜக மூத்த தலைவர் என் ஆர் ரமேஷ் பெங்களூருவில் உள்ள எம்எல்ஏ மற்றும் எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் சித்தராமையாவின் அரசு செலுத்த வேண்டிய பன்னிரண்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி கட்டணத்தை செலுத்துமாறு இரண்டாயிரத்து பதினேழில் பெங்களூரு மாநகராட்சி சிறப்பு நிதி ஆணையர் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதை சித்தராமையா அரசு பொருட்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் முறையாக ஆட்சி அமைத்த பின் சித்தராமையா அரசின் அழுத்தம் காரணமாக ஜூலை இருபத்தி ஆறில் லோக் ஆயுக்தா காவல்துறை அந்த வழக்கை முழுவதுமாக மூடிவிட்டதாகவும் கூறினார் இது கர்நாடக அரசியலில் பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது